ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, டிசம்பர் மந்த்து 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த கம்பெனிலலாம் டிவிடெண்ட், முக்கியமாக போர்ட் மீட்டிங்ஸ் நடக்குது அப்படின்னு என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நான் அந்த டீட்டெயில்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி நீங்கள் தேடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா நியர்பை பிரான்ச்லேருந்து உங்களுக்கு கால் வரும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கிற கம்பெனியை விட பெட்டர் சர்வீஸாக தேடுறீங்கன்னா அந்த சர்வீஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னென்ன சர்வீஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக, சக்ஸஸ்ஃபுல்லாக, ப்ராஃபிட்டபுளாக உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் கொண்டு போகிறதுக்கு அலைஸ் ப்ளூவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் பார்க்கலாம். ஸோ இந்த மந்த் வந்து டிவிடெண்ட் கொடுக்க போகிற கம்பெனி சாப் இந்தியா லிமிடெட். ஸோ இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். 1987 இந்த கம்பெனி ஸ்வெல்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நேமில் ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறமா சாப் இந்தியா லிமிடெட், இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு மாறியிருக்கு. 17th August 1988 இந்த கம்பெனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக கன்வெர்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ த கம்பெனி வாஸ் ப்ரொமோட்டட் பை சாப் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் யூகே, ஹோலி ஓன் சப்சிடரி ஆஃப் சாப் ஏபி ஸ்வீடன். ஸோ இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்தது, இந்த கம்பெனியோட மெயின் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேனுஃபேக்சரிங் வெல்டிங் அண்ட் கட்டிங் எக்யூப்மெண்ட் அக்சசரிஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, இந்த ஸ்டாக்கோட 52 வீக்ஸ் ஹை வந்து 1048 ரூபா, 52 வீக் லோ வந்து 594 ரூபா. இதோட 52 வீக் ஹையை ரீசண்டாக இப்போ 30th November நேற்று வெள்ளிக்கிழமை தான் இந்த ஸ்டாக் ஹை டச் பண்ணியிருக்கு. 52 வீக் லோ அப்படின்னா அது ஜூன் மந்த்து. ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், வித்தின் 5 மந்த்ல இந்த ஸ்டாக் அப்படியே கிட்டத்தட்ட 400 ருபீஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்கலாம். கூடவே டெக்னிக்கலாக பார்க்கும்போது 1996 இருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு 2006 ஒரு ஹை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா வாலட்டிலிட்டியாக ட்ரேட் ஆன பங்கு 2017 ஒரு உச்சக்கட்ட ஹையை டச் பண்ணியிருக்கு, 1072 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தற்சமயம் 1040 ரூபாயில் நேத்தோட ட்ரேடிங்கை முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் ஒரு நிறைய டிவிடெண்ட் நல்லா கொடுத்துட்ருக்கிற ஸ்டாக்காக பார்க்கலாம். ஸோ 1997 20% டிவிடெண்ட் வேல்யூக்கு 20% ஃபேஸ் வேல்யூக்கு 20% இவங்க டிவிடெண்ட் கொடுத்த கம்பெனி 2006 260% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க 100, 103, 200, 150 இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்க கம்பெனி இந்த மந்த்து 19th November 2018 கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பிரகாரம் 900% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஷேருக்கு 90% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதோட எஃபெக்டிவ் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3rd December 2018, தட் மீன்ஸ் 12 வர திங்கக்கிழமை. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இது தான். இது வந்து டெக்னிக்கலாக ஒரு வாலட்டிலிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னாலும் ஒரு இறக்கம் கொடுத்துட்டு திரும்ப ஏறி இருக்கு, ஒரு இறக்கம் கொடுத்துட்டு திரும்ப ஏறி இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறவங்க இது நல்ல ஒரு இறக்கம் கொடுக்கும்போது டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் பேட் நியூஸஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ நம்ம வர வாரங்களில் இது ஒரு இறக்கம் கொடுக்கும்போது இந்த ஸ்டாக் பையிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதான் நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து, இந்த மந்த் வந்து போர்ட் மீட்டிங்ஸ் நடக்க போகிற பங்குகள் அப்படிங்கிறதுல கவனிக்க வேண்டியது ஆர்ச்சிட் ஃபார்மா. இதோட போர்ட் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறது 6ஆம் தேதி டிசம்பர் 2018, எண்டிங் வந்து 12th December 2018, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடக்குது. அடுத்தது, ஆம்டெக் ஆட்டோ லிமிடெட் 12th December 2018 14th December 2018 வரைக்கும் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடக்குது. சிஎஸ்சி லிமிடெட் 14th to 21st வரைக்கும், பினானி இண்டஸ்ட்ரீட் லிமிடெட் 17th to 24th வரைக்கும், பிரதிபா இண்டஸ்ட்ரீட் லிமிடெட் 17th to 22 வரைக்கும், லக்ஷ்மி எனர்ஜி அண்ட் ஃபுட்ஸ் லிமிடெட் 18th to 22nd வரைக்கும், த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா லிமிடெட் 20th to 26th வரைக்கும் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடக்குது. ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மந்த்து ஸ்பிளிட்டு போனஸ் டிவிடெண்ட்னு வேறு ஏதாவது நான் ஷேர் பண்ணாத ஸ்டாக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதையும் பகிர்ந்துக்கோங்க, மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி வீக்கெண்ட். நன்றி.